186 ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு, இல்லைன்னா கூட்டத்தில் வந்து பிரச்சனையை உண்டாக்கி அந்த கூட்டத்தையே வந்து வித்வேசனம் பண்ணி பிரிக்கிறதுக்கு. செப்புத்தோட்டில் இந்த யந்திரம் எழுதிங்க, மந்திரம் 208 முறை ஜபம் பண்ணிங்க, எங்கே வந்து அந்த இடத்துல மக்கள் கூடி பஞ்சாயத்து பண்ணுறாங்களோ பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இந்த யந்திரத்தை புதைச்சிட்டிங்கன்னா பஞ்சாயத்து நடக்கும்போதே வெட்டுக்குத்தாகி தகராறாகி பஞ்சாயத்து கலைஞ்சிரும். வீட்டில் வச்சிங்கன்னா வீட்டில் புருஷம் வெட்டிட்டு பஞ்சாயத்து ஆகிடும். எப்படி சௌகரியம்? 188 பக்கம். எவனாவது எதிர்த்து நம்மளை அடிக்க வரானா, அவனை மந்திரத்திலேயோ இல்லை பார்க்குற பார்வையிலேயோ அவனை கட்டுப்படுத்தி கீழே உழுவு வைக்கிறதுக்குன்னு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து 108 முறை 11 நாள் ஜபம் பண்ணிக்கணும், இல்லைனா 40 நாள் ஜபம் பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கணும். யாராவது ஒரு எதிரி வந்து உங்களை தாக்குறதுக்கு வரான் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி அவன் மேலே அப்படி ஊதி விட்டாலோ இல்லை அவனை பார்த்தாலோ ஆள் சுருண்டு கீழே விழுந்துருவான். மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவான். மந்திரத்தை ஓவராக கொடுத்தீங்கன்னா ஆள் ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துருவான். எப்படி சௌரியன் பார்த்துங்க, ஏதாவது டவுட் இருக்காதுல? அவங்கள பார்த்து சொல்லுமா சமஜி, மந்திரம் அவங்கள மந்திரத்தை சித்தி பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் இல்லை திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்து நீங்கள் மனசுல சொல்லிக்கணும். ஆமாம், சொன்னீங்கன்னா ஆள் அப்படியே சுருண்டு போத்துன்னு இந்த 7 முறை படம் பார்த்தீங்களா, அப்படியே பார்த்தானே பொத்து பொத்து விழுவாங்களா, அந்த மாதிரி விழுவாங்க எல்லாத்தையும். இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் பல்லு தெரியுது சமஜி. இந்த கட்டுக்கொடி இதே மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குல்ல சமஜி, இந்த கட்டுக்கொடியை வச்சு கட்டுக்கொடி ஸ்தம்பனம் பண்ணுறதுக்காக உள்ளது. ஒரு இதில் வேற ஒரு மந்திரவாதி சமைச்சு அந்த கட்டுக்கொடியை வந்து காப்பை கட்டி எடுத்து இந்த கையில் இப்படி ஏத்தனாவே வந்து 3 பேர் நல்லா கீழே விழுந்துருவாங்க ஒரு செகண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக சமைச்சு இல்லை பார்த்துருக்கேன் நான். அது கட்டுக்கொடி கிடையாது, கட்டுக்கொடி கிடையாது, அது அது நத்தைச்சூரி. அது நத்தைச்சூரியா? நத்தைச்சூரி, நத்தைச்சூரி கையில் காப்பு கட்டி காப்பை மேலே ஏற்றுனீங்கன்னா வந்து அங்கே அவனுக்கு அங்கே வேலை செய்யும். அதான் சமைச்சி சமைச்சி அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். தெளிவாக சொல்லிடுவோம். 189 பக்கம். வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு, வியாபார கூட்டம் நிறைய வரத்துக்கு, ஒரு டைம் வியாபாரம் பண்ணுறவங்க உங்களை தொடர்ந்து அதே வியாபாரம் தொடர்ந்து பண்ணுறதுக்குன்னா மந்திரம் இது. இந்த மந்திரத்தை வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க டெய்லி 108 முறை ஜபம் பண்ணாங்கன்னா வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு டெய்லியும் கூட்டம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா நடக்கும், தனவசியம் ஜனவசியம் உண்டாகும். பக்கம் 100